முன்னொரு காலத்தில் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு மாமரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தின் மாம்பழங்கள் மிகவும் இனிமையானவை. மரம் ஆண்டு முழுவதும் பழங்களை தந்தது. குரங்கு மரத்தில் சுவையான பழங்களை சாப்பிட்டு மரத்தில் விளையாடி மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த மாமரத்தின் அருகே ஒரு முதலை வந்தது. அது மிகவும் சோர்வாக இருந்தது. குரங்கு முதலைக்கு மரத்திலிருந்து சில சுவையான மாம்பழங்களை கொடுத்தது. முதலை குரங்குக்கு நன்றி தெரிவித்தது. அன்றிலிருந்து தினமும் குரங்கிடம் முதலை வந்து இரண்டு பேரும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். ஒரு நாள் முதலை தன் மனைவிக்கு மாம்பழங்களை எடுத்து சென்றது. முதலையின் மனைவி மாம்பழங்களை சாப்பிட்டுவிட்டு முதலையிடம் மிகவும் அபத்தமான ஒன்றை கூறினார். இந்த மாம்பழங்களை தவறாமல் சாப்பிடும் அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும்! தனக்காக குரங்கின் இதயத்தை கொண்டு வரும்படி முதலைக்கு கட்டளையிட்டாள். அவளது கோரிக்கையை கேட்டு முதலை அதிர்ச்சி அடைந்தது. குரங்கு என்னுடைய நண்பன், அவனுக்கு எப்படி துரோகம் செய்ய முடியும்? குரங்கை கொன்று அதன் இதயத்தை அவளிடம் கொண்டு வர மறுத்தது முதலை. ஆனால் முதலையின் மனைவி பிடிவாதமாக இருந்தாள். முதலையிடம் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் குணமடைய குரங்கின் இதயத்தை சாப்பிட வேண்டும் என்று சொன்னாள். குரங்குக்கோ என்ன செய்வது என்று புரியவே இல்லை. வேண்டா வெறுப்போடு கெட்ட புத்தியுடன் முதலை புறப்பட்டது. குரங்கிடம் சென்று, நண்பா, நீ கொடுத்த மாம்பழங்களை என் மனைவி விரும்பி சாப்பிட்டாள். உனக்கு நன்றி சொல்ல உன்னை எங்கள் வீட்டிற்கு அழைத்திருக்கிறாள். குரங்கும் ஒப்புக்கொண்டு முதலையின் மதுகில் அமர்ந்தது. முதலை குரங்கை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றது. ஆற்றின் நடுவில் முதலை மூழ்கத் தொடங்கியது. குரங்கு பயந்து போய், ஏன் மூழ்கிறாய் நண்பனே என்று முதலையிடம் கேட்டது. குரங்குக்கு இனி தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை அறிந்த முதலை, என்னை மன்னியுங்கள் நண்பரே, என் மனைவியின் உயிரை காப்பாற்ற உன் இதயத்தை உண்ண வேண்டும். அதனால்தான் உன்னை என்னுடன் அழைத்து செல்கிறேன் என்று சொன்னது. இதை கேட்டு குரங்கு மிகவும் கோபமடைந்தது. ஆனால் குரங்கு புத்திசாலியாக இருந்தது. அதனால் அமைதியாக இருந்து முதலையின் மனைவியின் உயிரை காப்பாற்றுவதில் அதிக மகிழ்ச்சி அடைவதாக முதலையிடம் கூறியது. ஆனால் குரங்கு தனது இதயத்தை மாமரத்தில் விட்டுவிட்டது என்றும், அதனால் சீக்கிரமாக மரத்திற்கு சென்று இதயத்தை எடுத்து வரலாம் என்றும் முதலையிடம் சொன்னது. முட்டாளும் கெட்ட புத்தியுடைய முதலை யோசித்து பார்க்காமல் சரி என்று சொல்லி மாமரம் பக்கத்தில் சென்றது. அவர்கள் மரத்தை அடைந்தவுடன் குரங்கு மரத்தின் மீது ஏறி குதித்து, ஓ முட்டாள் முதலையே, ஒருவர் தனது இதயத்தை வெளியே எடுத்து வேறு இடத்தில் வைக்க முடியுமா? என்னை நண்பனாக ஏமாற்றிவிட்டாய் என்று சொல்லி மரத்தில் ஏறி தப்பித்து கொண்டது. வெட்கமடைந்த முதலை தன் வீட்டிற்கு திரும்பியது. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து என்ன தெரிந்து கொண்டீர்கள்? பிரச்சனை வரும்போது பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து புத்திசாலித்தனத்தால் சொந்தமாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான். இந்த கதை பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். பாய் பாய். கிச்சு பாட்டி அடுத்து இன்னொரு சுவையான கதையுடன் சந்திக்கிறேன்.